மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசா நாமத்தை சொன்னாலும் யார் நாமத்தை சொல்ல ஒன்றுதான். இப்போ 9 கோடி ஞானிகளும் ஆசான் அகத்தியசனுடைய பூஜித்து ஆசி பெற்றிருக்கிறார்கள், ஞானியாக இருக்கிறார்கள். இப்போ ஞானி என்றால் மரணமில்லா பெருவாழ்வுன்னு வைக்கணும். இங்கே உலகத்தை சொல்லுவான், இப்போ அவரும் ஞானி இவரும் ஞானிம்மா. ஆனால் ஒருத்தன் வந்து கட்டி பிடிச்சிட்ருப்பான், அவர் தெளிவிக்கும், ஞானிகள்லாம் தெளிவிக்கிறாங்கண்ணா. இவரு ஞானி அவர் ஞானின்னு பேசிக்கிட்டு இருக்காது சிவாய்க்கர் பார்த்துட்டார். அவன் நம்ம 30 வருஷம் 40 வருஷம் உப்பு நாம சாப்பிட்டு ஞானிக்கிறான், இவன் தான் பொங்கல் புளி வேறு சாப்பிட்டு நெய்யெல்லாம் சாப்பிட்டுட்டு ஞானின்னு சொல்கிறான். ஞானி ஞானி என்றதுக்கு நாய்கள் கூடினார். சரி நடா போட்டோம். ஏடே ஞானி அகத்து யோகியதை இருக்கடா, ஞானி நான் சொல்லிட்டு இல்லை. ஞானி அகத்துக்கு என்ன யோகியனா? ஒரே ஒரு யோகியதை, ஞானியை திருவடி போய் சிவவாக்கியன் சிவர், சிவவாக்கியர் திருமலை தேவர், காலாங்கி போகர், கரூர் முனிவர் போன்ற ஞானியை திருவடி பற்றினவன் சொல்ல வேண்டும் ஞானி என்று. அவன் சொல்ல மாட்டான். இவன் என்ன செய்யலாம், நல்லா 3 நேரமும் நல்லா வயிறு சாப்பிட்டுட்டு ஆள் புளி மூட்டை மாதிரி இருப்பான். புளி மூட்டை மாதிரி இப்போ நல்லா காரசாரமாக சாப்பிட்டு நெய்யெல்லாம் நெய் பால் தயிரெல்லாம் போல நல்லா சிறப்பாக சாப்பிட்டு குண்டு மாதிரி இருப்பான். இவனை ஞானி இவன் அவன் ஞானியுமா அவனை இவனை ஞானி வயிற்று வச்சு வந்துடுச்சு வாக்கியனுக்கு. இதை பார்த்து இது கேட்ட உடனே வாக்கியனுக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் நேராக சொல்லலை, ஏற்ற இருந்தான். ஞானி ஞானி என்றதற்கு நாய்கள் கூடினர். தகுதி இருக்கா உனக்கு ஞானின்னு சொல்வதற்கு? யார் திருவடி பற்றி நாய்? அது எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த திருமூல தேவன் திருவடி பற்றி நாயா? எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ரோமரிஷி முதுபெரும் தலைவன் ரோமரிஷி யாரே முனிவர் யாரையுடைய திருவடி பற்றி இருந்தால் அவன் சொல்லவே நாம சொல்ல மாட்டான் ஞானி என்று. நீ என்னடா எல்லாம் சேர்ந்துட்டு இவரு ஞானி அவர் ஞானி அவரும் மகான் இவரும் மகான். இதில் சில பேர் சமாதி ஆவான், சமாதியாகவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். வரப்போது சனியம் பிடிக்குது அவனுக்கு, என்ன செய்வான்? அந்த எல்லா அவன் செய்த வினை இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு தகுதி இழந்து விட்டான் அவன். நான் சமாதியாக போகிறேன்பான். என்ன சமாதினா என்ன சின்ன விஷயமா? எல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சு மூடி எல்லாம் உள்ளுக்கே இருப்பார். அது வரலும் அவருக்கு மகிழ்ச்சி தான், காற்று ஓட்டம் இருக்குன்னு மட்டும் மகிழ்ச்சி தான். வச்சு அடைச்சிட்டான்னா ஒரு சத்தம் கூட வெளியே போக முடியாது, சத்தம் வெளியே வராது, துடிச்சு துடிச்சு சாவான் அவன். அது சமாதி. அப்படி பல இடத்தில் சமாதி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. சமாதி அது அல்ல, அது ஜீவ சமாதி. அவசரம் ஜீவ சமாதி ஜீவசேனா 15 நிமிஷம்தான் அவனுக்கு வாழ்க்கை. வெள்ளம் போட்டு அப்படியே சுருட்டி அப்படியே துடிச்சு துடிச்சு சாவன் சட்டம். அது கொஞ்சம் அப்படியே அவனோட அந்த சாவு பார்த்தா பரிதாபமாக இருக்கும்ல. அப்படியே துடிப்பான், கத்துவான், கதறுவான், யாரு காதலும் அது சாவும் சுருண்டு கிடப்பான் உள்ளே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.